Hello friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா இப்போ இந்த மாதிரி வர சாதா ப்лауஸ்ல வந்து இதல பாத்தீங்கன்னா வந்து சாதாவா தான் பாணிக் வச்சு தச்சிருக்காங்க. இப்போ இதல வந்து நம்ம எப்படி பேட்ச் வர்க் வச்சு கிராண்டால இது பண்றது அப்படிதான் பார்க்க போறோம். இப்போ இந்த மாதிரி फ्लावर டிசைன் போட்ட மாதிரி பேட்ச் வர்க் வந்து எடுத்து வச்சிருக்குது. இப்போ இது வந்து நம்ம வச்சு ஸ்டிட்ச் பண்ண போறோம். இதல இது ஆல்ரெடி வந்து தச்ச ப்лауஸ் அப்படிங்கிறதுனால நாம வந்து கையிலே தான் வந்து தேக்க போறோம் ஊசி நூலும் போட்டு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதுல எல்லா ஸ்டோன்ஸ்லாம் இருக்குது. அதனால ஊசி உடைஞ்சிரும். அதனால கையில தான் ஸ்டிட்ச் பண்ண போறோம். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் நம்ம எடுத்து வைக்கும்போது நம்ம இந்த மாதிரி வெச்சு பார்த்துக்கலாம். இது வந்து கரெக்ட்டா இருக்கா நல்லா வருதா அப்படினு ஃபுல்லாமே எல்லாத்துக்குமே இதுல பாத்தீங்கன்னா மொத்தம் 12 பீஸ் இருக்கு. இதே இந்த ஒன்னோட ஒன்னு ஒட்டி வர மாதிரி அந்த மாதிரி வெச்சு வெச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து இந்த பூ வந்து ஒரு சைடு வெச்சோம்னா அதே மாதிரியே வெச்சுக்கலாம். இல்லைனா சென்டர் பேஸ் பண்ணி வெச்சோம்னா இப்படி ஒரு லைன் வைக்கிற மாதிரி வைக்கலாம். இப்போ இந்த மாதிரி நம்ம வெச்சிட்டோம் பாருங்க. இந்த மாதிரி வெச்சு பாத்துக்கோங்க. இது அழகா இருக்கு அப்படினு கரெக்ட்டா வருது அப்படினு எக்ஸ்ட்ராவா பாத்தீங்கன்னா நமக்கு இன்னும் வந்து இதுல 12 பீஸ் இருக்கு. இன்னும் கைக்கு ரெண்டு பக்கமும் ரெண்டு பீஸும் இது முன்னாடி ஃப்ரண்ட்க்கு ஒரு பீஸ்க்கு சரியா போய்டும். இப்போ இது வந்து நம்ம வெச்சு ஸ்டிட்ச் பண்ணிடலாம். இப்போ இந்த மாதிரி ஊசி நூலை வச்சு நம்ம ஒவ்வொரு இடமா ஸ்டிட்ச் பண்ணிக்கலாம். இழுக்காதீங்க, அப்புறம் தூக்குன மாதிரி வந்துடும். நமக்கு இப்படி வச்சிங்கன்னா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி படிமானமாக வர மாதிரி வச்சு அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இது பார்க்குறதுக்கு நமக்கு வந்து நல்ல ஒரு கிராண்ட் லுக் வந்து இருக்கும். இந்த மாதிரி வந்து தைச்ச ப்ளவுஸ் வந்து ஆல்டர் பண்ணுறதுனா இந்த மாதிரி பேட்ச் ஒர்க் வச்சு பண்ணிக்கலாம். நம்ம லேஸ் ஒர்க் வச்சு பண்ணலாம். இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு ஃப்ளவராக வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். பாருங்க இந்த மாதிரி ஒவ்வொரு பேட்சஸாக வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறோம். நம்ம பாதி வரை ஸ்டிச் பண்ணியிருக்கேன். பார்க்குறக்கு இது ஒரு கிராண்ட் லுக்காக இருக்கும். நமக்கு கம் போட்டு ஒட்டலாம். ஆனால் வந்து நமக்கு அது தண்ணியில் போட போட அப்படியே பிரிஞ்சிட்டு வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் நம்ம இந்த பேட்ச் ஒர்க் வச்சு நம்ம வந்து சூப்பராக வந்து ப்ளவுஸை வந்து ரெடி பண்ணிட்டோம். பாருங்கள் நெக்கும் பார்க்குறக்கு அழகாக இருக்குது. மணி இந்த மாதிரி வச்சுருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கைக்கு வந்து ரெண்டு பூ வர மாதிரி வச்சுருக்குது. இப்படி சென்டராக வர மாதிரி முக்கோண ஷேப்பில். அப்புறம் முன்னாடி நெக்குக்கும் வந்து ஒரு பூ வர மாதிரி வச்சுருக்குது. இப்போ இந்த மாதிரி வந்து நம்ம தைச்ச ப்ளவுஸை வந்து ஆல்ட்ரு பண்ணோன்னா இந்த மாதிரி பேட்ச் ஒர்க் வச்சு கிராண்டாக ஆல்ட்ரு பண்ணிக்கலாம். பார்க்குறக்கு நல்ல லுக்காக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இதுக்கு நான் சார்ஜ் பண்ணது பார்த்தீங்கன்னா இந்த பேட்ச் ஒர்க் இது எல்லாமே போட்டு மணி நாட் இதெல்லாம் பண்ணி 350 வந்து சார்ஜ் பண்ணியிருக்கேன். மறக்காமல் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.